வணக்கண்டா தங்கம், வெல்கம் டு கல்லி கிளாஸ் ரூம். இன்னைக்கு அஜெண்டா என்னன்னு பார்த்தீங்கன்னா, வி ஆர் கோயிங் டு லுக் அட் ஹிஸ்ட்ரி செகண்ட் லெசன், நேஷ்னலிசம் இன் இந்தியா. இந்த நேஷ்னலிசம் இன் இந்தியா அப்படின்னா, இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், பிரிட்டிஷை எதிர்த்து எந்த மாதிரி எல்லாம் இந்தியன்ஸ் போராடினாங்க, எப்படி ரிசல்ட்ஸ் இருந்துச்சு, இதோட இம்பேக்ட் நம்மளுடைய எக்கானமியில் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி படிப்படியாக படிப்போம். சரி, இதில் தேர் ஆர் ஃபோர் மெயின் பார்ட்ஸ் கண்ணா. வேர்ல்டு வார் ஒன், கிலாஃபட் மூமெண்ட், அண்ட் நான் கோஆபரேஷன் மூமெண்ட். அதாவது நம்ம மொத்த யூனிட்டுமே 1910 1935 வரைக்கும் எடுத்துக்குது. இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் ரொம்ப காலம் முன்னாடியே ஆரம்பிச்சிருச்சு, பட் நம்ம ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக என்ன படிக்க போகிறோம்னா 1910 1935 வரைக்கும் படிக்க போகிறோம். இதில் 10 வருஷமாக எடுத்துக்கிட்டா நம்ம இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளை ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். வி கேன் அனலைஸ் இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இன் அ வெரி குட் மேனர் இன் டிகேட்ஸ் சரிவா. ஃபஸ்ட்டு டிகேட்ல 1910 to 1920 கொஞ்சம் கொஞ்சமாக என்ன என்ன இஷ்யூஸ் எல்லாம் நடந்து நான் கோஆபரேஷன் மூமெண்ட் ஸ்டார்டட். இந்த பீரியடில் தான் காந்தி ரிட்டர்ன் வர்றாரு. காந்தி இந்தியாவில் ஏகப்பட்ட இடத்துக்கு போகிறாரு. 1916 சம்பாரனுக்கு போகிறாரு, 1917 கேதா டிஸ்ட்ரிக்ட்டுக்கு போகிறாரு, 1918 அகமதாபாத். அத்தனை இடத்துக்கும் போய் ஹீஸ் இன்ஸ்பயரிங் எ நியூ கான்செப்ட் தட் இஸ் கால்ட் அஸ் சத்யாகிரகா. இது மாதிரி இவர் பண்ணிகிட்டு இருக்காரு. அது இல்லாமல் இந்த பீரியடில் என்ன ஆகுதுன்னா, 1919 பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இஸ் இன்ட்ரடியூசிங் ரௌலட் ஆக்ட். ரௌலட் ஆக்ட் அப்படிங்கிறது இந்தியாவில் பொலிட்டிக்கல் ஃப்ரீடத்தை சப்ரஸ் பண்ணுறதுக்காக பிரிட்டிஷ் கவர்மெண்ட் பண்ணின ஒரு சட்டம். ரைட், இந்த சட்டத்தினால ஏகப்பட்ட பிரச்சனை உருவாகுது. ஜாலியன் வாலாபாக் மெசாக்கர் நடக்குது. அதுக்கப்புறம் எனக்கு நான் கோஆபரேஷன் மூமெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. This is the first segment, World War I, Khilafat Movement and Non-Cooperation Movement. Second segment la enna paapom appadina, second segment la different strands within the movement. Different strands na, inda non-cooperation movement nadakkuda, inda non-cooperation movement la yaarellam participate pandra, enda enda edathil irundha participate pandranga. Gudem Hills, Andhra Pradesh la irukku, anga irukra tribal people eppadi participate pannanga. நார்த் இந்தியாவில் ஆவாதில் இருக்கிற ஃபார்மர்ஸ் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, பிளான்டேஷன் அசாமில் இருக்கிற ஒர்க்கர்ஸ் எப்படி பிளான்டேஷன் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சோண்டு கவர் பண்ணுவோம். இந்த மூமெண்ட், நான் கோஆபரேஷன் மூமெண்ட்டோட சோசியல் எஃபெக்ட்ஸ் என்ன, எக்கனாமிக் எஃபெக்ட்ஸ் என்ன தனியாக பார்ப்போம். அடுத்த பாயிண்ட் என்ன பார்ப்போம் அப்படின்னா, இதோட லிமிட்டேஷன்ஸ் என்ன, இந்த மூமெண்ட் எப்படியெல்லாம் வெற்றி பெற்றுச்சு, இந்த மூமெண்ட் எப்படியெல்லாம் தன்னுடைய வீரியத்தில் கம்மியாக இருந்துச்சு, ஹவு வாஸ் இட் லிமிட்டட் இன் இட்ஸ் எஃபெக்ட் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அடுத்ததுவா, லெட்டஸ் கோ ஃபார் சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூமெண்ட். சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூமெண்ட் அப்படிங்கிறது 1920s என்னுடைய நான் கோஆபரேஷன் மூமெண்ட் நின்று போயிடும். அடுத்தது 1920s 1930s வரைக்கும் ஏகப்பட்ட டெவலப்மெண்ட் நடக்கும். முதல்ல இந்தியா லெவலில் ஒரு மூமெண்ட் நடந்திருக்கு. பிரிட்டிஷில் பிரிட்டிஷ்காரன் ஏன் இந்த மூமெண்ட் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு விசாரணை பண்ணுறதுக்கே தே வில் சென்ட் அ கமிஷன். தட் கமிஷன் இஸ் கோயிங் டு பி கால்ட் அஸ் சைமன் கமிஷன். அந்த கமிஷனை எப்படி நம்மளுக விரட்டி அடித்தாங்க அப்படிங்கிற ஐடியாவை பார்ப்போம். இந்த 1920s to 1930s காங்கிரஸ் கட்சி இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே ஏகப்பட்ட டசில், இன்டர்னல் டிசென்ஷன். அது என்ன சார் இன்டர்னல் டிசென்ஷன், இன்டர்னல் டிசென்ஷன்னா ஒரு குறிப்பிட்ட குழுமத்துக்குள்ளேயே, ஒரு குழுக்குள்ளேயே வேறு வேறு கருத்துக்கள் இருக்கிறதுனால சின்ன சின்ன சச்சரவுகள் வருது. அப்போ அந்த குழு ஒரே திசையில் முழுமையாக செயல்பட முடியாமல் போகுது. இது ஏன் காங்கிரஸில் நடந்துச்சு? காங்கிரஸில் மாடரேட்ஸ் அப்படின்னா யாரு, ரேடிகல்ஸ் அப்படின்னா யாரு, மாடரேட்ஸ் என்ன கட்சி ஆரம்பித்தாங்க அப்படிங்கிறதையெல்லாம் இந்த இடத்துல பார்ப்போம். சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூமெண்ட் காந்திஜி எப்படி ஆரம்பித்தாரு, இதில் காந்திஜிக்கும் லார்ட் இர்வினுக்கும் எப்படிப்பட்ட சம்பந்தம் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி வி வில் அனலைஸ் சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூமெண்ட். சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூமெண்ட் யார் யார் மேலே எப்படி எப்படிப்பட்ட இம்பேக்ட் இருந்துச்சு, ரிச் பெர்சன்ஸ் மேலே எப்படிப்பட்ட இம்பேக்ட் இருந்துச்சு பார்ப்போம், புவர் பெர்சன்ஸ் மேலே என்ன இம்பேக்ட், பணக்கார இண்டஸ்ட்ரியல்ஸ் மேலே என்ன இம்பேக்ட், சாதாரண வர்க்கர் மேலே என்ன இம்பேக்ட், அண்ட்
இந்தியன் விமன் எப்படி இந்த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளில் என்னுடைய சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூமெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணினாங்கன்னு பார்ப்போம். ஓகே, அடுத்தது என்ன பார்க்க போறோம்னா, we will look at a sense of collective belonging. So civil disobedience movement பத்தி பார்த்தாச்சு. இதுக்கு அடுத்தது என்ன நடக்குதுன்னா, இந்தியா ஃப்ரீடம் வாங்கிருச்சு, பிரிட்டிஷ் காரன் கிளம்பிட்டான், ரைட். இது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி நம்ம கலாச்சார ரீதியா நம்ம இந்தியன் தானுங்கிற ஐடென்டிட்டியை எடுத்தோம், இந்தியாவுடைய கொடி எப்படி டிசைன் ஆச்சு அப்படிங்கிற கதை பார்ப்போம். நடேச சாஸ்திரிகள், ரபீந்திரநாத் தாகூர் இவங்கெல்லாம் எப்படி இந்தியாவுடைய கலாச்சாரத்தை தூக்கி நிறுத்தினாங்க, இவங்களோட பங்களிப்பு என்ன அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். ரைட் கண்ணா, திஸ் இஸ் த என்டையர் செட்டப்மா. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, கவனி, இந்தியாவில் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளில் ரொம்ப ரொம்ப முக்கியமான மூமெண்ட் எல்லாம் எப்போ நடந்துச்சு தெரியுமா? 1920s என்ன நடந்துச்சு? நான் கோஆபரேஷன் மூமெண்ட். 1930s என்ன நடந்துச்சு? சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூமெண்ட். 1940s என்ன நடந்துச்சு? குவிட் இந்தியா மூமெண்ட். இந்த மூணு மூமெண்ட் முடியும் போதும் 1947 இந்தியா ஃப்ரீடம் வாங்கிடுது. ரைட்டு கண்ணா, அப்போ நம்ம சிலபஸில் 1920s நடந்த நான் கோஆபரேஷன் மூமெண்ட் என்னென்னலாம் காரணத்தினால நடந்துச்சு, அதோட இம்பேக்ட் எல்லாம் எப்படி இருந்துச்சு, 1930s நடந்த சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூமெண்ட் என்ன என்ன காரணத்தினால நடந்துச்சு, என்ன என்ன இம்பேக்ட் தந்துச்சு, இந்த ரெண்டு மூமெண்ட்டுக்கும் இருக்கிற முக்கியமான டிஃப்ரென்சஸ் என்ன, வேற என்ன பார்ப்போம், இதில் பார்ட்டிசிபேட் பண்ண முக்கியமான லீடர்ஸ் யாரு, பிரிட்டிஷ்காரங்க இது எப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு இந்த டோட்டல் யூனிட்டை வி ஆர் கோயிங் டு லுக் அட் இட். ரைட் கண்ணா, அப்போ திஸ் இஸ் த பேசிக் இன்ட்ரடக்ஷன். ஃபர்ஸ்ட், வேர்ல்டு வார் ஒன், கிலாஃபட் மூமெண்ட், நான் கோஆபரேஷன் மூமெண்ட்டை பற்றி வி ஆர் கோயிங் டு லுக் அட் இட். ஒவ்வொரு படியாக போகிறோம். 1913 to 1918 World War I is happening. இந்த World War I நடக்கிறதுனால British is participating in it, India is unwillingly participating in it as a colony of Britain. பிரிட்டனோட ஒரு காலனியாக இந்தியாவும் பார்ட்டிசிபேட் பண்ணுது. ரைட், World War I was financed by war loans. ஒரு சண்டைன்னு வந்துட்டா நாலு பேர்கிட்ட கடன் வாங்கி தானே சண்டை போடணும், அப்போ ஏகப்பட்ட வார் லோன்ஸ் வாங்குறாங்க. அப்போ பிரிட்டிஷ் இந்த காசையெல்லாம் எப்படி சமாளிக்குது? லோன் வாங்குற காசையெல்லாம், ரைட், இட் இஸ் புட்டிங் இன்கம் டேக்ஸ், இன்க்ரீசிங் கஸ்டம் டியூட்டிஸ், ஆல்சோ கமோடிட்டி ப்ரைசஸ் இன் இந்தியா ஆர் இன்க்ரீசிங் ஆல்மோஸ்ட் டபுளிங், ரெட்டிப்பாயிருது, அந்த அளவுக்கு எல்லாமே காசு அதிகமாயிருது. இது இல்லாமல் forced recruitment is happening in villages. Forced recruitment na enna, makkala kattayapaduthi, poor vayathu makkala kattayapaduthi poor kootittu poradhu, this is called as forced recruitment. Idhu maadhiri nadakkudhu, and all this is creating a lot of frustration in the countryside, Indian countryside liyum villages liyum, idanala kadumayana verupum kaalpunarchiyum yaar mela vandukittu irukku, பிரிட்டிஷ் மேல வந்துகிட்டு இருக்குது. ரைட் சார், அடுத்தது இந்த வேர்ல்டு வார் முடியுது. 1918 இன்ஃப்ளூயன்சா எபிடமிக் இஸ் ஹேப்பனிங் இந்தியாவில். இன்னைக்கு எப்படி கொரோனா ஓடிக்கிட்டு இருக்கு, இதே மாதிரி இன்ஃப்ளூயன்சா எபிடமிக். இன்ஃப்ளூயன்சா எபிடமிக் இஸ் கில்லிங் அரவுண்ட் 12 to 13 million பீப்புள் இன் இந்தியா கண்ணா. எத்தனை பேர்? 12 to 13 million பீப்புள். அடுத்தது வா, இதனால பீப்புள் ஆர் சஃபரிங். இந்தியன் சிச்சுவேஷன் என்ன சாமி? சிங்கிள் வேர்டு, பீப்புள் சஃபரிங். அடுத்தது, இந்த பீரியட்ல தான், இதெல்லாம் நடந்துட்டு இருக்கிற மத்தியில தான் காந்திஜி இஸ் கம்மிங் ஃப்ரம் சவுத் ஆப்ரிக்கா டு இந்தியா. சவுத் ஆப்ரிக்கால ஹி இஸ் பிராக்டிசிங் எ ரெசிஸ்டன்ஸ் மூவ்மெண்ட், எ ரெசிஸ்டன்ஸ் ஐடியா, தட் இஸ் கால்ட் அஸ் சத்யாகிரகா. சார், வாட் இஸ் சத்யாகிரகா? Kana, it's a beautiful idea. Satyagraha is the power of truth and the need to search for it. Gandhiji enna solrarna, vetrikkum unmaikkum vidhyasame illa, truth and triumph are one and the same. Eppadi sir? Sami, you do not need violence to fight an unjust oppressor. ஒருத்தர் அநியாயமா உன அடிக்கும் போது, யூ டு நாட் நீட் வயலன்ஸ், யூ கேன் அப்பீல் டு த கான்சியஸ்னஸ் ஆஃப் த அப்ரஸர், அந்த அப்ரஸருடைய மனசாட்சிக்கு நீ முறையிடலாம். அப்படி பண்ணும்போது வாட் இஸ் ஹேப்பனிங், இஃப்
உன்னுடைய சூழ்நிலையை உன்னுடைய அப்ரஸர் புரிஞ்சுக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா ட்ரூத் அண்ட் ட்ரியம்ப் வில் பி சேம். We do not need violence to fight against the British. Gandhiji's nambike enna? We do not need violence to fight against the British. In fact, Indians can never rival British in a fight of arms. Avanu nammalu thuppaki vechi sanda potu jeichara mudiyadhu. We have made Satyagraha our tool of choice. We have made Satyagraha our tool of choice. Sarikana. This is Satyagraha. இந்த மாதிரியான ஒரு ரெவல்யூஷனரியான ஐடியா, an idea of peaceful mass agitation. திருப்பியும் சொல்றேன், an idea of peaceful mass agitation. எந்த விதமான வயலன்ஸும் காமிக்காம நம்மளுடைய வருத்தத்தையும் நம்மளுடைய எதிர்ப்பையும் பீஸ்ஃபுல்லா சொல்றதுக்கு பேரு சத்யாகிரகா. ரைட் கண்ணா. அடுத்தது சம்பாரணன் பீகாருக்கு போறாரு. அங்க என்ன போறாரு? சம்பாரணன் பீகார், கேதார் டிஸ்ட்ரிக்ட் இன் குஜராத், அகமதாபாத், இங்க எல்லாம் போய் இஸ் என்கரேஜிங் சத்யாகிரகா அட் ஃபார்மர்ஸ், அட் காட்டன் மில் ஒர்க்கர்ஸ், அகெயின்ஸ்ட் அன்ஜஸ்ட் பிளான்டேஷன் சிஸ்டம்ஸ். இந்த மாதிரி பிரிட்டிஷ் அரசோட டாக்ஸேஷன் சிஸ்டம்ஸ், பிளான்டேஷன் சிஸ்டம்ஸ், இதெல்லாம் எதிர்த்து சத்யாகிரகா பண்ண ஆரம்பிக்கிறாரு இந்த பீரியட்ல. அப்போ பீப்புள் ஆர் கெய்னிங் பொலிட்டிக்கல் கான்சியஸ்னஸ், அரசியல் ரீதியாகவும் நம்ம ஏன் பிரிட்டிஷ் கீழே இருக்கணும்னு மக்கள் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இந்த பீரியட்ல இந்தியாவில் பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி ஸ்லோலி இன்க்ரீசிங். வெரி குட். அப்போ வாட் இஸ் ஹேப்பனிங் ரைட் நோ? British government is introducing Rowlatt Act. Sir, Rowlatt Act na enna? Ippa dhaan sonnen, India's political activity is increasing. Appa how is the British government planning to suppress political activity? India-la nadakkakoodiya indha activities ela eppadi kattupaduthuradhu? They are introducing Rowlatt Act, and indha Rowlatt Act enna power tharudhu? They can detain political prisoners without any trial, without any due process. For 2 years. நீ பிரிட்டிஷ் கவர்மெண்ட அரசியல் ரீதியா கேள்வி கேட்கறன்னு தெரிஞ்சாலே அவ்வளவுதான், உன்ன பொலிட்டிக்கல் பிரசனர் சொல்லிடுவான். உன்ன என்ன சொல்லுவான்? பொலிட்டிக்கல் பிரசனர். இந்த பொலிட்டிக்கல் பிரசனர் சொல்லிடுறதுனால உன்னை அடுத்தது என்ன பண்றான்? They will detain you. எந்த டியூ ப்ராசஸ்? ஏன் உன்னை அரெஸ்ட் பண்ணா, எங்க வைக்கணும் எதுவுமே தெரியாம 2 வருஷத்துக்கு எடுத்து வச்சிருவான். All the Indian members in the provincial council are opposing this act. ப்ரொவின்ஷியல் கவுன்சில்னா என்ன சார்? டே அந்த காலத்தில் பிரிட்டிஷ் நம்ம நாட்டை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பேருக்கு ஒரு பார்லிமெண்ட் நடத்தினோம். நல்லா கவனி, பேருக்கு ஒரு பார்லிமெண்ட், அதை ப்ரொவின்ஷியல் கவுன்சில் அப்படின்னு சொன்னால். அந்த ப்ரொவின்ஷியல் கவுன்சிலில் இந்தியன் மெம்பர்ஸில் பேரும் இருக்காங்க, அவங்களாம் அப்போஸ் பண்ணுறாங்க. என்ன இது அக்கிரமமாக இருக்குது? நீங்கள் பண்ணுறது கேள்வி கேட்டால் பொலிட்டிக்கல் பிரிசனர்னு சொல்லி ரவுலட் ஆக்ட் யூஸ் பண்ணி 2 இயர்ஸ் எந்த கேள்வியுமே இல்லாமல் ஜெயிலில் போட்டுருவீங்க போல இருக்கே அப்படின்னு அப்போஸ் பண்ணியும் they passed Rowlatt Act. என்ன கண்ணா பண்ணா? They passed Rowlatt Act. இது இப்படி பாஸ் ஆயிட்டதுனால violence is spreading, non-cooperation movement is unofficially beginning. நல்லா கவனி, நான் சொல்ற வார்த்தையே non-cooperation movement is unofficially beginning. Right. அப்போ 1919 April 6ல rallies are happening in cities. ரயில்வேஸ்ல ஸ்ட்ரைக்ஸ் நடக்குது, workers பண்றாங்க, shops are closed. அதே மாதிரி லீடர்ஸ் ஆர் கிவிங் அரெஸ்டட், காந்திஜி இஸ் நாட் அலவுட் இன் சைட் டெல்லி. இத்தனை விஷயமும் நடக்க ஆரம்பிக்குதுக்கண்ணா எப்போ? இன் 1919 ஏப்ரல் 6. அப்போ ரவுலட் ஆக்டை எதிர்த்து 1919 ஏப்ரல் 10 போது எ பீஸ்ஃபுல் பொசஷன் இஸ் ஹேப்பனிங் இன் அம்ரித்சர். எ பீஸ்ஃபுல் பொசஷன் இஸ் ஹேப்பனிங் இன் அம்ரித்சர். இதுல போலீசஸ் ஆர் ஃபயரிங், இதனால இமீடியட் வயலன்ஸ் இஸ் ஹேப்பனிங் இன் அம்ரித்சர். ரயில்வே ஸ்டேஷன்ஸ் ஆர் பீயிங் அட்டாக்டு, போலீஸ் பில்டிங்ஸ், ஆல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கவர்மெண்ட் பில்டிங்ஸ் ஆர் பீயிங் அட்டாக்டு, ஷாப்ஸ் ஆர் க்ளோஸ்டு, பீப்புள் ஆர் கோயிங் இன் பொசஷன்ஸ். பிரச்சனை பயங்கரமாக வெடிக்க ஆரம்பிக்குது. அப்போ இமீடியட்டா வாட் இஸ் ஜென்ரல் டயர் டூயிங்? இப்போ அம்ரித்சர்ல பொறுப்பில் இருக்கிறது யாரு? ஜென்ரல் டயர். அவர் என்ன டிக்ளேர் பண்றாருனா, ஹி இஸ் டிக்ளேரிங் சம்திங் கால்ட் அஸ் மார்ஷியல் லா. சார், மார்ஷியல் லானா என்ன? எமர்ஜென்சி மாதிரி
இந்த அதாவது இப்ப கொரோனா பிரச்சனை இருக்கிறதுனால யாருமே என்ன பண்ண மாட்டேங்கிறோம், வீட்டுக்கு வெளியில வரக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் வந்திருக்கு இல்லையா, அது மாதிரி அந்த பீரியட்ல ஹீஸ் டிக்ளேரிங் மார்ஷல் லா எமர்ஜென்சி, தேவையில்லாம கூட்டம் கூடாத, தேவையில்லாம நாலு பேர் சேராத அப்படின்னு டிக்ளேர் பண்ணிடுறாரு. இந்த பீரியட்ல இன் ஜாலியன் வாலாபாக் லோக்கல் பைசாகி ஃபெஸ்டிவல் இஸ் ஹேப்பனிங். இட் இஸ் அ ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல். நம்ம தமிழ்நாட்டில் எப்படி சாமி பொங்கல், அது மாதிரி நார்த் இந்தியாவில் பைசாகி இஸ் அ ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல். இந்த ஃபெஸ்டிவலுக்காக அ லாட் ஆஃப் பீப்புள் ஆர் கோயிங் டு ஜாலியன் வாலா பாக். டே பாக் அப்படின்னா என்னன்னா பார்க், ஹிந்தியில் பாக் அப்படின்னு என்ன சாமி பார்க். இந்த பார்க்குக்கு இந்த ஃபெஸ்டிவலுக்காக நிறைய பேர் போறாங்க. அண்ட் தேர் ஆர் ஆல்சோ சம் ப்ரொடெஸ்டர்ஸ், நிறைய பேர் ப்ரொடெஸ்ட் பண்ணவும் போறாங்க. ஜென்ரல் டையர் இஸ் கோயிங் இன் சைட் ஜாலியன் வாலா பாக், closing all the exits and he is closing all the exits and ordering his troops to open fire, ordering his troops to open fire, right? சரியான பிரச்சனை, எல்லாருமே ஓடுறாங்க, thousands of people are dying. இதை முடிச்சுட்டு ஜென்ரல் டையர் என்ன சொன்னாரு தெரியுமா, இது ஏன் பண்ணினாருன்னு சொன்னாரு தெரியுமா, because he wanted a moral effect. adana sir moral effect, satyagrahis manasara bayapadanu apdinungiradhukaga tha idu pannanada sonnare, andha manasara avanga bayapradha general dayer enna vaartha solraare, he is telling he wanted a moral effect at jallianwala bagh. jallianwala bagh la ipdi patta koduramana vishayam nadandha udane yegapatta building government building thirpiyum உடைக்கப்படுது, கவர்மெண்ட் பில்டிங்ஸ் வேர் பீயிங் பேர்ன் டிஸ்ட்ராய்டு, ரேலிஸ் வேர் பீயிங் ஹெல்டு, இதெல்லாம் இமீடியட்டாக நடக்க ஆரம்பிக்குது. அப்போ பிரிட்டிஷ் இஸ் ஆன்சரிங் வித் ப்ரூட்டல் ரெப்ரஷன். குஜரம்பாலான்னு சொல்லிட்டு ஒரு இடத்த தே ஆர் லிட்ரலி பாமிங், தே ஆர் ஆஸ்கிங் சத்யாகிரஹிஸ் டு ரப் தேர் நோஸ் ஆன் த கிரவுண்ட், தே ஆர் ஃப்ளாகிங் சத்யாகிரஹிஸ், தே ஆர் ஆஸ்கிங் சத்யாகிரஹிஸ் அண்ட் இந்தியன்ஸ் to do salaam to sahibs. பிரிட்டிஷ் காரன ரோட் ல பார்த்தாலே கும்பிடு மண்டி போட்டு அப்படின்னு சொல்லி இந்தியன்ஸ அவங்களுடைய டிக்னிட்டிய உடைச்சு தள்ள ஆரம்பிக்கிறாங்க பிரிட்டிஷ் காரங்க. This is happening in 1919, right? இதனால what is happening right now 1919 ல கண்ணா நல்லா கவனி, எந்த பீரியட் 1919 la there is extreme political and social turmoil in India. India la enna situation, extreme social samudaya sambandhamavum political arasiyal reethiyavum British edirthu turmoil T U R M O I L kadumayana oru adhirthi nilava aarambikkudhu, oru unstable ana situation nilava aarambikkudhu. சரி கொஞ்சோண்டு 1919 இருந்து ஒரு ஸ்டெப் எடுத்து 1918 போய் பார்ப்போமா சார். 1918 என்னாச்சு சார், 1918 தான் வேர்ல்டு வார் ஒன் முடிஞ்சதுமா, வேர்ல்டு வார் ஒன் முடிஞ்ச உடனே வாட் இஸ் ஹேப்பனிங், ஒட்டோமான் டர்க்கி தோத்து போயிடுறாங்க. ஒட்டோமான் டர்க்கியோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன சார் சாமி, ஒட்டோமான் டர்க்கியோடைய ராஜா பேரு காலிஃபா, அண்ட் காலிஃபா இஸ் கன்சிடர்ட் டு பி த ரிலீஜியஸ் ஹெட் ஆஃப் ஆல் த முஸ்லிம்ஸ். அப்போ a very humiliating peace treaty, enna varatha humiliating peace treaty was opposed on Khalifa. Khalifa mela or avamana paduthra mariyana peace treaty oppose pandranga. Idha edirkunumnu sollite all Indian Muslims have a வில் பவர் வித்தின்தம், அதை இவங்களை எதிர்க்கணும், இந்த மாதிரி காலிஃபா மேலே பண்ணிட்டாங்களே பிரிட்டிஷ் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்காங்க. சரி இந்த பீரியடில் தேர் ஆர் டூ பிரதர்ஸ் ஹூ ஆர் கால்ட் அஸ் ஷாகத் அலி அண்ட் முகமது அலி, அலி பிரதர்ஸ். இவங்க ரெண்டு பேரும் தேர் கேன்வாசிங் இன் ஆர்டர் டு ஸ்டார்ட் எ கமிட்டி கால்ட் அஸ் கிலாஃபட் கமிட்டி. அவங்க ஆரம்பித்த அந்த கிலாஃபட் கமிட்டி எதை எதிர்க்குதுன்னா, they wanted to preserve the edirkudengiradha vida they wanted to preserve the temporal powers of the khalifa. khalifa sambandhapatta ullaga reediyana powers a paadhugaakkanum, avarku nu or respect irukudhu appdinengiradha nokki ali brothers. ali brothers yaaru, shaukat ali, muhammad ali, they are starting
கிலாஃபட் மூமெண்ட். இந்த கிலாஃபட் மூமெண்ட்டை காந்திஜி என்ன யோசிக்கிறாரு அப்படின்னா, சரி நம்ம கிலாஃபட் மூமெண்ட்டை நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டோட ஜாயின் பண்ணிக்கிட்டோனா, என்ன மூமெண்ட், நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டோட ஜாயின் பண்ணிக்கிட்டோனா இட் வில் டூ பெட்டர். நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டும் அண்ட் கிலாஃபட் மூமெண்ட் அப்படின்னா இந்தியா ஃபுல்லாக எல்லாருமே ஒன்னா பிரிட்டிஷை எதிர்க்கலாம். காந்திஜி என்ன யோசிக்கிறார், காந்திஜி வாண்டட் டு பிரிங் போத் ஹிந்துஸ் அண்ட் முஸ்லிம்ஸ் அண்டர் த சேம் அம்பிரல்லா ஆஃப் கிலாஃபட் மூமெண்ட் இன் ஆர்டர் டு அப்போஸ் த பிரிட்டிஷ் எம்பையர். பிரிட்டிஷ் எம்பையரை எதிர்க்க ஹிந்துஸ் மட்டும் போதாது, முஸ்லிம்ஸும் வேணும். அப்போ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நான் கோஆப்ரேஷன் கிலாஃபட் மூமெண்ட்டுன்னு ஒன்னா எதிர்க்கலாம் அப்படிங்கிற ஐடியா காந்திஜிக்கு வருது. அப்போ இந்த காந்திஜி இந்த ஐடியாவை யாருக்கிட்ட எடுத்துட்டு போறாரு, He's taking it to the Congress session. Congress session எங்க நடக்குது, 1920 செப்டம்பர்ல நடக்குது. இதுல he's convincing the Congress leaders. Congress leaders are convinced பண்ணிறாரு. எதுக்கு சார் convince பண்றாரு, to participate in, to support in NC, non-cooperation. NC னா என்னடா, non-cooperation movementல participate பண்ணலாம்னு Congress leaders are convince பண்ணிறாரு. நல்லா கவனி, convince பண்றது எங்க convince பண்றாருனா, he's convincing them in a Congress session. He's convincing them in 1920 Congress session. சரி, அடுத்தது வா, why non-cooperation movement. இப்போ உனக்கு ஒரு கேள்வி வரும், சார் non-cooperation movement, non-cooperation movement, non-cooperation movement அப்படின்னா என்ன சார். வா, காந்திஜி என்ன 100% நம்புறாருன்னா, British government is happening successfully in India because Indians are cooperating. நீ ஒத்துழைக்கிற, நீ பிரிட்டிஷ் கவர்மெண்ட் நடக்கிறதுக்கு ஒத்துழைக்கிறதுனால தான் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் நடக்குது. இஃப் யூ ஆர் நாட் கோஆபரேட்டிங் வித் பிரிட்டிஷ் கவர்மெண்ட், ஆட்டோமேட்டிக்கலி தயர் ரூல் வில் கொலாப்ஸ் அப்படிங்கிற ஐடியாவை இன்ட்ரடியூஸ் பண்றாரு. ரைட், இதை என்ன சொல்றாருன்னா, மூமெண்ட இட் நீட்ஸ் டு பி லான்ச்ட் இன் ஃபேசஸ். ஒவ்வொரு படியா லான்ச் பண்ணுங்கிறார் மூமெண்ட. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொல்றாருன்னா, ஹி வாண்ட்ஸ் டு கிவ் அப் ஆல் த டைட்டில்ஸ் தட் ஆர் கிவன் பை த பிரிட்டிஷ் கவர்மெண்ட். இந்த பீரியட்ல பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிட்ட தான் எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸ், எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸும் இருக்குது. அப்ப பிரிட்டிஷ் கவர்மெண்ட் சொல்றவங்க தான் டாக்டர்ஸ், பிரிட்டிஷ் கவர்மெண்ட் சொல்றவங்க தான் கலெக்டர்ஸ். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு சாமி. இந்த டைட்டில்ஸ், பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அந்த டைட்டில்ஸ் எல்லாம் டினௌன்ஸ் பண்ணு, தூக்கித்தா, கிவ் அப் ஆல் தீஸ் டைட்டில்ஸ். அடுத்தது பாய்காட் ஆல் பிரிட்டிஷ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், பாய்காட் பிரிட்டிஷ் கோர்ட்ஸ், பிரிட்டிஷ் போலீஸ் ஸ்டேஷன்ஸ் அண்ட் அதர் எசென்சியல் சர்வீசஸ் லைக் ஈவன் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் அப்படிங்கிறாரு. அடுத்தது இஃப் பிரிட்டிஷ் கவர்மெண்டா, இஃப் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இஸ் அப்போசிங், இஃப் இட் இஸ் ரெப்ரஸிங் இந்தியன் பீப்புள், தென் வி வில் லான்ச் ஃபுல் ஸ்கேல் மூவ்மெண்ட் அப்படிங்கிறாரு காந்திஜி. இதை பற்றி ஈவன் ஹீஸ் ரைட்டிங் புக்ஸ் கண்ணா. இன் 1909 ஹீஸ் பப்ளிஷிங் அ புக் கால்ட் அஸ் ஹிந்து ஸ்வராஜ் இன் குஜராத்தி. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் 1909 அவர் குஜராத்தியில் பப்ளிஷ் பண்ண புக்கை என்ன பண்ணுச்சு, பேன் பண்ணுச்சு. காந்தி என்ன பண்ணாரு, இங்கிலீஷில் மாற்றி ஹீ ரீபப்ளிஷ் த புக். குஜராத்தியில் பப்ளிஷ் பண்ணாரு, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் பேன் பண்ணிச்சு. புக்கு பேர் ஹெச்ஐஎன்டி எஸ்டபிள்யூஆர்ஏஜே ஹிந்து ஸ்வராஜ், HIND ஹிந்து ஸ்வராஜ். ஸோ ஹி இஸ் பப்ளிஷிங் எ புக் இன் இங்கிலீஷ், ஹிந்து ஸ்வராஜ். சரி கண்ணா, இப்போ லெட் அஸ் கம் பேக் டு அவர் ஸ்டோரி. இப்போ நான் கோஆபரேஷன் மூமெண்ட், ஏன் நான் கோஆபரேஷன் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா, ஒத்துழையாமை இயக்கம், அவனோட ஒத்துழைக்க கூடாது, இது பத்தி நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது 1920 கால்கட்டா செஷன்ல காந்தி என்ன பண்ணிடுறாரு, he is completely convincing Congress leaders that we are doing non-cooperation movement. இந்த பீரியட்ல there were November elections, நவம்பர்ல there were some elections happening, அந்த எலெக்ஷன்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும். இந்த எலெக்ஷன்ஸ் எதுக்கு, நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் ஞாபகம் இருக்கா, என்னுடைய ரவுலட் ஆக்ட்டை பாஸ் பண்ணாங்களே ப்ரொவின்சியல் கவுன்சில், அந்த ப்ரொவின்சியல் கவுன்சில்ல மெம்பரா உட்கார்றதுக்கு. ரைட், அந்த மெம்பருக்கு ஏதாவது பவர் இருக்காடா, அந்த மெம்பர்களால ரவுல் அட்டாக் பாஸ் பண்றதை நிறுத்த முடிஞ்சதாடா, கிடையாது. ஈவன் தோ இந்தியன் மெம்பர்ஸ் அப்போஸ் தட் ஆக்ட, பாஸ் ஆச்சு. சரிமா, அப்போ அந்த நவம்பர் எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு காங்கிரஸ் லீடர்ஸ் ஆசைப்படுறாங்க. ஆனா
காங்கிரஸ் இன்னொரு செக்மெண்ட் லீடர்ஸ் நம்ம இந்த நான் கோஆபரேஷன் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. அப்ப ரெண்டு பேத்துக்குள்ளயும் இந்த செப்டம்பர்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் வாதம் நடக்குது. தேர் வாஸ் அன் இன்டென்ஸ் டசில், டசில்னா TUSSLE, டசில் இஸ் அன் ஆர்கியூமெண்ட், ஒரு வாதம். அப்ப ஃபைனலி என்ன முடிவு நடக்குது, 1920 டிசம்பர்ல நடக்கிற காங்கிரஸ் நாக்பூர் காங்கிரஸ் செஷன், எங்கப்பா நாக்பூர்ல நடக்கிற காங்கிரஸ் செஷன்ல நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் வாஸ் அடாப்டட். அப்போ பை 1921 ஜனவரி நான் கோஆபரேஷன் கிலாஃபட் மூவ்மெண்ட் வாஸ் கம்ப்ளீட்லி ரீலான்ச்டு. இந்த இடத்துல மூவ்மெண்ட் ஆரம்பிக்குது. இனிஷியலா அன்அஃபிஷியலா இந்த இடத்துல காங்கிரஸ் ஆசீர்வாதத்தோட 1921 ஏ கம்ப்ளீட் மூவ்மெண்ட் வாஸ் லான்ச்ட். அடுத்த வீடியோல வாட் ஆர் வி கோயிங் டு ஸ்டடி, வி ஆர் கோயிங் டு லுக் அட் ஹவு திஸ் பர்டிகுலர் நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் ப்ரொசீடட் த்ரூ அவுட் இந்தியா. ஓகே கண்ணா, தேங்க்யூ.